நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு வித்தியாசமான வீடியோ. என்னோடய கனவு தோட்டத்தில் பறவைகள் நிறைய கூடு கட்டி குஞ்சுகள் பொறிச்சு சந்தோஷமாக உலா வரும்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். முக்கியமாக கொட்டார பந்தலில் நிறைய குருவி கூடுகளை பார்க்கலாம். இந்த புல்புல் குருவிகளும் கூடு கட்டி இருந்தது போன வீடியோவிலே காட்டியிருந்தேன். ரெண்டுமே ஜோடியாக சந்தோஷமாக தோட்டத்தில் சுற்றிட்டுருக்கோம். ரெண்டு நாளைக்கு முந்தி தோட்டத்துக்கு போனப்போ அம்மா குருவி பதட்டமாக கத்திட்டு இருந்தது, அங்கேயும் இங்கேயும் அலமோதிட்டு இருந்தது. என்னடான்னு பார்த்தா அதோட கூடு சேதமாகி சரிஞ்சு போய் கிடந்தது. அதில் ஒரு குஞ்சு பரிதாபமாக மேலே தொங்கிட்டு இருந்தது, இன்னொன்று கீழே தரையில் விழுந்து கிடந்தது. கீழே விழுந்த குஞ்சை காப்பாற்றுறதுக்கு தான் அம்மா குருவி அங்கேயும் இங்கேயும் பாவமாக பறந்துட்டு இருந்தது. ஒரு காஞ்சி போன கொடியில் தான் கூட்டை கட்டியிருந்துச்சு. அந்த இத்து போன குச்சி உடஞ்சிட்டு போல கூடு அப்படியே சரிஞ்சிட்டு. கீழே விழுந்த குஞ்சை இப்படியாட்டு காப்பாற்றி ஆகணும் எப்படின்னு அம்மா குருவிக்கு தெரியலை. மேலே கூட்டில் இன்னொரு குஞ்சு எப்போ கீழே விழுணும்னு தெரியாமல் தொங்கிட்டு இருந்தது. குருவிகளுக்கு மிருகங்கள் மாதிரி அப்படியே வாயில் கவி கொண்டு போக தெரியாது, காப்பாற்றி ஆகணும். ஆனால் எப்படின்னு அதுக்கு தெரியலை. நான் கீழே விழுந்த ஒரு குஞ்சை கையில் எடுத்து நீட்டினானா பக்கத்தில் நின்று கூச்சல் இட மட்டும்தான் அதால் முடிஞ்சுது. சரிஞ்சு போன கூட்டை சரி பண்ணுறதுக்கு கூடுதலாக ஏதாவது சப்போர்ட் கொடுத்து கட்டிவிடலான்னு முடிவு செஞ்சேன். கூட்டை சரி பண்ணுறதுக்கு முதல்ல உள்ளே இருந்த இன்னொரு குஞ்சையும் வெளியெடுத்து விட்டுட்டேன். அம்மா குருவி ரெண்டு குஞ்சுகளுமே தரையில் கிடக்கிறத பார்த்து இன்னுமே கவலையாக இருக்கணும். இன்னுமே கண்ணு திறக்காத குஞ்சுகள் இப்படி தரையில் எடுத்து போட்டுட்டானேன்னு என்னை கண்ணாபண்ணனு திட்டியிருக்கோம். ஓடி வந்து தன்னோட குழந்தைங்க பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. நானும் குஞ்சுகளுக்கு ஏதாட்டு ஊட்டி விடணும்னு பார்த்தா மடமடன்னு சுற்றி இருக்க இறைகளை கொத்திட்டு இருந்தது. அப்புறம் தான் புரிஞ்சுது, எறும்புகளை ஏதாட்டு குஞ்சுகளை கடிச்சிடாமல் இருக்க இது வேக வேகமாக சுற்றி இருக்க எறும்புகளை எல்லாம் பொறுக்கி காலி பண்ணிட்டு இருக்குதுன்னு. இப்படி கீழே விழுந்த குஞ்சுகளுக்கு எறும்புகள் தான் பெரிய எதிரி, கடிச்சதுன்னா கொன்னை போட்டுரும். அது அம்மா குருவிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் மடமடன்னு சுற்றி இருக்க எறும்பு ஒன்று கூட இல்லாமல் காலி பண்ணிட்டு இருந்துச்சு. அதோட கூட்டை இடம் மாற்றாமல் அதே இடத்துல சரியாத மாதிரி ரெண்டு கம்புகள் வச்சு சப்போர்ட் கொடுத்து கட்டிவிட்டேன். நல்ல வேலை, கொட்டார பந்தலில் கட்டின கம்பி மட்டத்திலேயே கூடு இருந்ததுனால வசதியாக இருந்துச்சு. இது வரைக்கும் அம்மா குருவி மட்டும்தான் பக்கத்தில் நின்று போராடிட்டு இருந்தது. அதோட ஜோடி தள்ளி நின்று கத்திட்டு இருந்தது. மற்ற பெரிய பறவைகளை எதுவும் வராமல் பார்த்துக்கிற வேலையை அப்பா குருவி பார்த்துக்கிடுதுன்னு நினச்சிக்கிட்டேன். குஞ்சுகளை எடுத்து மறுபடி கூட்டில் விட்டப்போ தான் அப்பா குருவி வந்துட்டு ஜோடியாக ரெண்டுமே ரொம்ப பதட்டமாக அலற ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் குஞ்சுகளை தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிருக்கும் போல. ரெண்டு குஞ்சுகளையும் பத்திரமா மறுபடி அதோட கூட்டில் சேர்த்துட்டேன். குஞ்சுகள் ரெண்டும் பத்திரமா கூட்டில் இருக்கிறத பார்த்த பிறகுதான் அம்மா குருவி அமைதியாச்சு. அதுக்கு ஒரு பெரிய நிம்மதி. அந்த இடம் அலறிக்கிட்டு இருந்த சத்தம்லாம் நின்று இப்போ அமைதியாக இருந்தது. குஞ்சுகள் ரெண்டும் கூட்டில் பாதுகாப்பாக இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அம்மா குருவி கூட்டை விட்டு பறந்து போய் தன்னோட ஜோடி பக்கத்தில் உட்காந்து ஏதோ சொல்லிச்சு. ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டாங்க, கொஞ்சம் இளைப்பாறிக்கிட்டாங்க. சரி வா, குஞ்சுகளுக்கு இற தேடலான்னு ரெண்டுமே கிளம்பி போச்சு. கொஞ்ச நேரத்திலே உணவு ரெடி பண்ணி கூட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அம்மா குருவி வேக வேகமாக குஞ்சுகளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தது. எப்போ கூடு சரிஞ்சதுன்னு தெரியல. குஞ்சுகள் பசியாக இருக்குன்னு ஊட்டி விட்டுட்டு மறுபடி போய் ஏதாட்டு கொண்டு வந்து ஊட்டி விட்டுட்டே இருந்தாங்க. அப்பா குருவியும் தான் ஜோடியோட சேர்ந்து குஞ்சுகளுக்கு ஊட்டி விடுறதுல ரொம்ப பிஸியாக இருந்துச்சு.
அடுத்த நாள் தோட்டத்துக்கு போனப்போ குஞ்சுகள் ரெண்டுமே நல்லா இருக்கிறத பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது. அம்மா குருவி ஒரு பெரிய வெட்டுக்கிளியை பிடிச்சி கொண்டு வந்திருந்தது, சந்தோஷமா குஞ்சுகளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தது. இந்த குருவிகளோட மகிழ்ச்சியை மறுபடி பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது. இப்போ அம்மா குருவி எனக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டா, நட்பாயிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். நான் பக்கத்தில் போய் நின்னா எந்த பதட்டமும் இல்லாமல் பறந்து போகாமல் அமைதியாக என்ன பார்த்துட்டு இருப்பா. என்கிட்ட இருக்கிறது வெறும் மொபைல் கேமரா தான், ஒரு 4 அடி தூரத்தில் இருந்தால் நான் அவளை வீடியோ எடுத்துட்டுருக்கேன். பறந்து போயிடலான்னு பார்க்கறது இல்லை, நான் அவளோட கண்ணையே பார்க்குறேன், அவளும் என்ன பார்க்குறா. எந்த பயமுமே இல்லை. ஒருவேளை நான் அவளுக்கு உதவி செஞ்சுருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு நினைக்கிறேன். நிமிஷ கணக்கில் நான் அங்கேயே நின்னாலும் பறந்து போகிறதில்ல, ஒரு அமைதியான பார்வை. அந்த பார்வையில் நன்றிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கிறதாகவே எடுத்துக்கிறேன். மரங்கள் செடிகள் வளர்க்குறதுங்கிறதையும் தாண்டி இயற்கையோட எல்லா அம்சங்களையும் கொண்டு வர்றது தான் ஒரு தோட்டம். அதில் ஒன்று தான் நம்ம தோட்டத்திலே கூடு கட்டி வாழ்கிற பறவைகள். நம்ம தோட்டத்தில் நம்ம வீட்டில் கூடு கட்டி வாழ்கிற பறவைகள், நம்மளை சார்ந்து வாழ்கிற எல்லா உயிர்களுமே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான்.